நம்ம வந்து அதில் இருந்து கொஷின் பேப்பர்ஸுக்கு எப்படி எப்படி கேட்பாங்க எந்தெந்த மாதிரி கேட்பாங்கங்கிறத அனலைஸ் பண்ணி சொல்ல போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருநங்கைகளுக்கான அழகி போட்டியில் மிஸ் குளோபல் யூனிவர்ஸ் பட்டம் என்ற கேரளாவை சேர்ந்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸ்ருதி சதாரா அப்படிங்கிறவங்க தான் ஸ்ருதி சதாரா அப்படிங்கிறவங்க தான் மிஸ் க்ளோபல் யூனிவர்ஸ் பட்டம் என்ற கேரளாவை சேர்ந்தவர் ரெண்டாவது முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரே இன்னிங்ஸில் பத்து விக்கெட்டுகளை வீழ்த்திய மூன்றாவது வீரர் என்ற சாதனை படைத்தவர் யார்னால் அஜாஸ் பட்டேல் இதுவும் ரீசண்டாக நடந்த கரண்ட் அஃபேர்ஸ் தான் இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரே இன்னிங்ஸில் வந்து பத்து விக்கெட்டையும் வீழ்த்தி சாதனை படைச்சிடுறதுன்றது தொடர்ந்துலாம் நடக்காது இதுதான் மூணாவது வீடர் அஜாஸ் பட்டேல் ரெண்டாவது யார்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவை சேர்ந்தவர் தான் யாருன்னா அனில் கும்ளே நைன் நைன்ட்டி நைனில் பண்ணியிருப்பாப்பில் ஃபஸ்ட் யார்னு பார்த்தீங்கன்னா ஜிம் லேக்கர் இந்த ஆனால் இப்போ கரண்ட் அஃபேரில் பார்த்தீங்கன்னா இவர் தான் அஜாஸ் பட்டேல் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று உலக கொடுக்கும் குறியீட்டில் இந்தியாவின் தரநிலை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் இந்தியாவோட தரநிலை என்னதுன்னா ஃபோர்டீன் அப்படிங்கிறதான் நம்மளுக்கு இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது கொடுக்கும் குறி கிவிங் இன்டெக்ஸ் ஓகேங்களா ஒரு இது நம்ம கொடுக்குற தரநிலையில் எப்படி இருக்கோம் ஃபோர்டீனில் இருக்கிறோம் நம்ம எந்த தெற்கு பசிபிக் பெருங்கடல் நாடு சமீபத்தில் காலநிலை மாற்றம் குறித்து ஐநா அதை பன்னாட்டு நீதிமன்றம் நாடியது ஐநாவில் போய் அந்த பன்னாட்டு நீதிமன்ற நாடு வனு வாட்டு பார்த்திங்களா பேரை பார்த்தீங்கன்னா வனு வாட்டு டிஃப்ரெண்ட்டான ஒரு பேர் பார்த்தோன்னே நீங்கள் அடிச்சிடலாம் ஓய்வு ஊதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம் ஆனது எந்த தேதி ஓய்வூதிய அமைப்பு திவாஸ் என்று அழைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்டோபர் ஒன்று அக்டோபர் ஒன்று தான் ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையமானது ஓய்வூதிய அமைப்பு திவாஸ்ன்னு அனுசரிக்கிறாங்க ரொம்ப முக்கியம் இப்போ புதுசாக அறிவிச்சிருக்கிறதுனால இதை கேட்க வாய்ப்பு இருக்குது தேசிய கூட்டுறவு மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்ட நகரம் எது அப்படிங்கிறன்னா புதுடெல்லி நியூ தான் இப்போ ரீசெண்டாக தேசிய கூட்டுறவு மாநாடு நடத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்காக தமிழ்நாட்டில் உள்ள எந்த ரயில் நிலையம் முழுவதும் சூரிய ஆற்றல் இயங்கும் ரயில் நிலையமாக மாறியுள்ளது சென்னை சென்ட்ரல் கேட்கலாங்களா ரொம்ப ரொம்ப முக்கியங்களா இது தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு முக்கியமான ஒரு லைனிங் அப்பாக நமக்கு தெரியுது அதனால இதை நீங்கள் பார்த்துக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று உலக மருந்தாளுநர் நாளுக்கான கருந்து பொருள் மருந்தாளுநர் நாள்னா ஃபார்மாயிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோமா அதுக்கான கருப்பொருள் என்ன பார்த்தீங்கன்னா ஃபார்மசி ஆல்வேஸ் ட்ரஸ்டட் ஃபார் யுவர் ஹெல்த் அப்படிங்கிறது தான் நமக்கான கருப்பொருள் நெக்ஸ்ட் டெல்லி அரசு அறிமுகப்படுத்திய சுற்றுலா செயலி பேர் என்னென்னா தேக்கோ மேரி டெல்லி அப்படின்னு சொல்லுவாங்க இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா படத்துக்குலாம் டிக்கெட் புக் பண்ணீங்கன்னா புக் மேரிஷோ போய் டக்கென்ட் புக் பண்ணுறீங்க இப்போ நம்ம இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு ஃபோனு நினச்சிங்கன்னா அது நம்ம புக் பண்ணி அது மாதிரி புக் பண்ணி இந்த இடத்துல நான் இப்போ பண்ண போகிறோம் அப்படின்னு புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அட்மிஷன்ஸு நீங்கள் ஓபன் பண்ணி உள்ளே போய்க்கலாம் இதுக்காக ஒரு முக்கியமான ஒரு செயலி தான் தேகோ மேரி டில்லி அப்படின்னு சொல்லி ஆப்பை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நம்ம டெல்லி அரசு அடுத்து உலக நாடுகளின் மருந்தகம் இந்தியா என்று புகழாரம் சுட்டிய இந்திய விஞ்ஞானி யார் கேட்கலாம் வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின் சௌமியா சுவாமிநாதன் அப்படிங்கிறவங்க தான் உலக நாடுகளின் மருந்தகம் இந்தியா அப்படின்னு புகழாரம் சுற்றியா விஞ்ஞானி யாருன்னு கேட்டு டக்கு டக்கு நாலு ஆப்ஷனை கொடுத்தா நம்ம கூடாது சௌமியா சுவாமிநாதன்ன்றதை கன்ஃபார்மாக அடிச்சிட்ருணும் இதெல்லாம் வந்து கோல்டன் கொஷினில் கேட்குவாங்க ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கொரோனா நாடி நமக்கு நிறையா நாடுகளுக்கு நம்ம மருந்து சப்ளை பண்ணியிருக்கோம் போலியோலாம் மொத்தம் ஒழிச்சிருக்கோம் இந்த மாதிரி ஒரு நாலு பாயிண்ட்டை சொல்லி அவங்க வந்து நம்ம தான் உலக நாடுகளின் மருந்தகம் அப்படின்னு இந்தியாவை சொன்னவங்க யாருன்னு கேட்டால் சௌமியா சுவாமிநாதன் இதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் டாப் டென் இதே மாதிரி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம் டாப் டென் சீரீஸில் எல்லோரும் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் டெய்லி ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்கள் எக்ஸாம்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இனிமேல் கரண்ட் அஃபேராக பார்க்க ஆரமிச்சிடணும் அதுக்காக தான் எக்ஸாம்ஸ் எழுதுகின்றதுனா நான் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நீங்களும் ஸ்டெடி பண்ண ஆரம்பிச்சிடுங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு தேவைன்னா நம்ம ஆக்ஸ் லேனிங் யூடியூப் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டில் தனிச்சு பாய் ஃப்ரம் ஆக்ஸ் லேனிங் அகடமே தேங்க்யூ பாய்